இப்போ நம்ம வந்து எக்ஸ்பி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வச்சிங்களா, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இதில் ஏதாவது SA9.txt போட்டுட்டு அதை திறக்கிறீங்க. திறந்த உடனே இப்படி இருக்கும், அதுக்குள்ளே தமிழ் ஒட்டுறீங்க. ஒட்டிடுச்சா? இப்போ இதை வந்து எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாம் கேள்விக்குறியாக மாறிடும், சரியா? அதுக்கு பதிலாக எழுத்தை ஒட்டிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஃபைலை எஸ் வந்தால் டப்பா வரும், அப்படி ஒரு பெட்டி வரும். அதில் கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்தா கீழே ஆன்சி வரும். ஆன்சில் இனிகோடுன்னு இருக்குது பாருங்கள். இனிகோடு எடுத்தால் சரி, டியூடிஎஃப் எடுத்தால் தான் சரி. இனிகோடு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளார தமிழ் எழுத்து இருக்கும், சரியா? திரும்பவும் சொல்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூக்குள்ளே போங்க, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கும். வேர்ட் டாக்குமெண்ட் வேணால் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இந்த இடத்துல. ரிச் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வேணாம், வேர்ட் பேட் டாக்குமெண்ட்டும் வேணாம், வெறும் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுங்கிறது. அது இப்படி வரும். இந்த டிஎக்ஸ்டிங்கிறத போடணும், சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். வணக்கம்.